ஒருத்தர்கிட்ட உறுதிமொழி எடுப்பதாக இருந்தால் அவர் யாருக்காவது அதிகாரம் கொடுத்தால் எடுக்கலாம். உதாரணம் என்ன செய்யறாங்க, அந்த பில்டிங் காரர் என்கிட்ட வர்றாரு, இதை வந்து நீங்க உங்களுக்கு நான் பவர் தந்துடுறேன், நீங்க பார்த்ததை வித்து பண்ணுங்கன்னு எனக்கு எழுதி தந்தாருன்னு வைங்க, இப்ப நானே சைன் பண்ணலாம். இப்ப எனக்கு பவர் கொடுத்துட்டாருன்னு சொன்னா நான் என்ன செய்யலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காக நான் பவரை வாங்கி வச்சுக்கிட்டு அவர் சொத்தை நான் விற்கலாம், அவர் பேர்ல நான் வாங்கலாம். பவர் பவர் இருந்தால் பவர் கொடுக்கணும். பவர் கொடுத்தாலும் செஞ்சதுக்காக வேண்டி அவன் மட்டும் செஞ்சா நான் மட்டும் செஞ்சு செய்ய முடியுமா? எனக்கு வந்து இந்த பில்டிங் வந்து பவர் தந்துட்டாரு, இந்த பில்டிங் ஏத்தாப்புல உள்ள பில்டிங் சொந்தக்காரர் வந்து எனக்கு பவர் தந்துட்டாரு, இதை விற்கலாம்னு சொல்லி நீங்க வந்து என்ன விலை கேட்கறீங்க, நான் சரி வித்துக்கிறேன். இன்னொருத்தன் பார்த்துட்டு இருக்கான், அவர் மட்டும் விற்பாரோ நானும் விற்கிறவா? அது நீ யார்ற, அவர் பவர் வாங்கி வச்சிருக்காரு விற்கிறாரு, நீ யார் இந்த பில்டிங்கை விற்கிறதுக்கு கேட்க மாட்டீங்களா? அப்ப நம்ம யார்கிட்ட விற்கலாம், பவர் ஒன்னு அவருக்கு சொந்தமானதா இருக்கணும், அல்லது யாரு சொந்தக்காரனோ அவன் யாருக்காவது அதிகாரம் கொடுத்துருக்கணும், அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், உறுதிமொழி எடுக்க முடியும். அப்ப தீனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சொந்தம் பொழுது அல்லாஹ் யாருக்கு மாத்திரம் அதிகாரம் கொடுக்கறான், அவனுடைய ரசூலுக்கு மாத்திரம் அதிகாரம் கொடுக்கறான். அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுக்கு செய்யற காரியத்தை நீங்கள் உறுதிமொழி எடுப்பதாக இருந்தால் ரசூல் வாழுகிற காலத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும் கிடைத்த கிஃப்ட் இது, மக்களுக்கு நமக்கெல்லாம் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிற பாக்கியம் நமக்கு எப்படி கிடைக்கவில்லையோ, அவங்க சொல்ல நேரடியாக கேட்கிற பாக்கியம் எப்படி நமக்கு கிடைக்கவில்லையோ, அதே மாதிரி வந்து அவங்கள்ட்ட நேர சந்திச்சு உறுதிமொழி எடுக்கிற பாக்கியம் நமக்கு இல்லை, அவங்களுக்கு கிடைச்சி போச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மாத்திரம் அவங்களுக்கு என்ன ஒரு சான்ஸ் இருந்தது, அல்லாஹ்ட்ட செய்யற அந்த உறுதிமொழியை யாரிடத்தில் செய்யலாம், அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட செய்யலாம். ஒரு நாட்டில் செய்யற ஒரு உறுதிமொழியை அந்த நாட்டு பிரதமர்கிட்ட செய்யற உறுதிமொழியை அந்த பிரதமர் யாரை தூதராக அனுப்பி வைக்கிறார் அவர்கிட்ட செய்யலாம்ல. இப்ப மன்மோகன் சிங் கிட்ட செய்யற ஒரு உறுதிமொழியை இந்த மன்மோகன் சிங் யார வந்து அமெரிக்காவுக்கோ இலங்கைக்கோ தூதரை அனுப்பி வச்சிருக்காரோ அவர்கிட்ட செய்யலாம்ல, அவர் ஹெல்ப் பண்ணலாம்ல. அப்ப ஒரு தூதராக நியமிக்கப்பட்டால் அவருக்கு என்ன கொடுக்கறான்ல, பவர் கொடுக்கறான். எங்க பவர் கொடுக்கறான், ஊகமாவெல்லாம் பவர் கொடுக்கல, பவர் அல்ல தெளிவா கொடுக்கறான். எப்படி கொடுக்கறான்னு கேட்டா, இன்னல்லதீன யுபாயூனக, உன்னிடத்தில் யார் உறுதிமொழி எடுக்கிறார்களோ பையத்து செய்கிறார்களோ, இன்னமா யுபாயூன் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வாகிய என்னிடத்தில் தான் எடுக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், ஓங்கிட்ட உறுதிமொழி எடுக்கிறாங்களே, ஓங்கிட்ட எடுக்கல, நீ யார் ஓன்ட்டு எடுக்கிறதுக்கு, எனக்கு என்கிட்ட எடுக்கிறதுக்கு பதிலாக ஓன்ட்டு எடுக்கிறாங்க, என்னைய தான் அவங்க சொல்ல போறாங்க, எனக்கு தான் நோம்பு வைக்க போறாங்க, எனக்கு தான் அதிசய போறாங்க, நான் உன்னை தூதர் ஆக்கலன்னு சொன்ன எடுத்துக்க போறது இல்ல. அப்ப உன்னிடத்தில் இந்த உறுதிமொழி எடுக்கக்கூடியவர்கள் எங்க எடுக்கிறாங்க, இன்னமா யுபாயூனல்லாஹ், அல்லாஹ்வாகிய என்னிடத்தில் தான் அந்த உறுதிமொழி எடுக்கிறார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்க கை மீது அல்லாஹ்வுடைய கை தான் இருந்தது. முகமது உங்க கையை வச்சா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, என் கை இருந்தது. அவர்களுடைய கை மீது எது இருந்தது, என் கை இருந்தது. ஃபமன் நக்கஸ, யார் இந்த உடன்படிக்கை ரசூலுல்லாஹ் எடுத்த பிறகு முறிக்கிறானோ, ஃபஇன்னமா யன்குசு அலா நஃப்ஸிஹி, அவன் தனக்கு எதிராகவே அதை முறித்துக் கொள்கிறான், தனக்கு தான் அது கேடு. உமன் ஔஃபா பிமா ஆஹத அலைஹில்லா, அல்லாஹ் எதன் மீது அவனிடத்தில் உறுதிமொழி வாங்கினானோ அதை எவன் நிறைவேற்றுகிறானோ, ஃபஸயூதி ஹஜ்ரன் அலீமா, அவனுக்கு மகத்தான கூலி அல்லாஹ் கொடுப்பாங்க. இங்க பாருங்க, உறுதிமொழி எடுத்து ரசூலுல்லாஹ் முடிக்கும்போது அல்லாஹ் எப்படி முடிக்கிறான்னு கேட்டா, அல்லாவிடத்தில் செஞ்ச உறுதிமொழியை நீ நிறைவேற்றினால் உனக்கு நான் கூலியை தருவேன். அப்ப ரசூல்கிட்ட செஞ்ச உடன்படிக்கை யார்கிட்ட உள்ளதுங்கிறான், என்கிட்ட செஞ்சதுங்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்ட தூதராக இருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு செய்யற விஷயங்களை போய் அவங்கள்ட்ட சொல்லலாம், ரசூல்லாவே நான் ஒழுங்கா நடப்பேன், தொழுவேன், இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் என்று அவங்கள்ட்ட ஒரு உறுதிமொழியை இங்க கொடுக்கலாம். இந்த உறுதிமொழி வாங்குகிற அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யாருக்காவது உண்டா, அல்லாஹ்ட்ட நம்ம செஞ்சுக்கணும். நம்ம துவா செய்வதன் மூலமா, யா அல்லாஹ் இது வரைக்கும் நான் தப்பா இருந்துட்டேன், இனிமே ஒழுங்கா தொழுவேன், இது வரைக்கும் நான் நோன்பு வைக்காம இருந்துட்டேன், இனிமே ஒழுங்கா நோன்பு வைப்பேன், நிறைய வசதி தந்திருந்து கூட நான் ஜக்காத்து கொடுக்காம இருந்துட்டேன், இனிமே நான் ஒழுங்கா கொடுப்பேன் இல்ல, ஹஜ் செய்ய வாய்ப்பு இருந்து நான் செய்யாம இருந்துட்டேன், இனிமே நான் செய்வேன், இது நிறைய பொய் புறாறு பண்ணிட்டேன், இதை தெரிஞ்சுக்கிட்டேன்ல, இனிமே உண்மையை நான் பேசுவேன், நிறைய ஏமாத்தி விட்டேன், இனிமே நான் ஏமாத்த மாட்டேன், எல்லாம் யார்கிட்ட பேசலாம், நேரம் அல்லாஹோட தான், அல்லாஹ்ட்ட தான் பையத் பண்ணணும். நம் அத்வா தான் பையத், துவா மூலமாக அல்லாஹ்விடத்தில் பேசுவதன் மூலமாக மற்றவங்க பையத்து பண்ணணுமே தவிர, அல்லாஹ்வுக்கு சொந்தமான விஷயத்தை வந்து என்கிட்ட வந்து நீங்க செய்யறதோ நான் உங்கள்ட்ட வந்து செய்யறதோ நபிகள் நாயகத்துக்கு உரிய தனி அந்தஸ்தை கையில் எடுத்துக் கொள்வதாக அமைந்து விடும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா,
உன்னிடத்தில் பையத்து செய்கிறவர்கள் தான் என்னிடத்தில் பையத்து செய்கிறார்கள். இதை ஒருத்தன் எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ்ட்டே பையத்து வாங்கி இருக்கிறார்கள், அதனால என்கிட்டயும் வாங்கன்னு சொன்னா இவர்கள் என்ன செய்ய கேட்டா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னது எல்லாத்துக்கும் சொந்தம் தானே, குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிறான், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கிறான், ரசூலுல்லாஹ் மட்டும்தான் சொல்லணுமா, நம்ம சொல்லக்கூடாதா? ஃப்ரீ பாயிண்ட், ஆதாரம் காட்டுறாரு. எப்படி பாயிண்ட்? அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்க்கு ஒன்று சொன்னானே, ஆனால் அது யாருக்கும் தானா, நமக்கும் தானா, அதனால ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சா, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுன்னு அல்லாஹ் சொல்றான்ல, ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் ஒருவன் சொல்லணுமா, நம்மளும் சொல்லணுமா? நம்மளும் தானே சொல்லணும். ரசூலுல்லாஹ் எப்படி ஹுவல்லாஹு அஹத்னு சொல்லணுமோ அதே மாதிரி என்ன செய்யும், நம்மளே ஹுவல்லாஹு அஹத்னு. இதெல்லாம் வைக்கிற ஆதாரங்கள் பார்த்தீர்களா, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்ல சொல்கிறான், யாரை சொல்ல சொல்கிறான், ரசூலுல்லாஹ்வை சொல்ல சொல்கிறான், இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமா, நமக்கு உள்ளது இல்லையா அப்படின்னு கேட்பார்கள். அதே மாதிரி குல் அஊது பிரப்பின் நாஸ், ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கிறான், ரசூலுல்லாஹ் மட்டும் பாதுகாப்பு தேடணும், நம்ம தேடக்கூடாதா? குல் ரப்பி சிதினி இல்மா, இல்மை எனக்கு அதிகமாக்கி தாண்ட கேளுங்கிறான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து, ரசூலுல்லாஹ் மட்டும் தான் கேட்பாங்க, நம்ம கேட்கக்கூடாதா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு உன்னை அல்லாஹ் சொன்னால் அது யாருக்கு தான், எங்களுக்கும் தான். அதனால ரசூலுல்லாஹ்ட்ட உடன்படிக்கை செஞ்சத அல்லாஹ் ஒரு ஆர்வமூட்ட காரணத்தினால் எங்கள்கிட்டையும் நீங்க பையத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு தத்துவத்தை என்ன செய்வாங்க, விளக்குவாங்க. அப்ப திருப்பி நம்ம கேட்கணும், அப்ப ரசூலுல்லாஹ் வந்து 11 கல்யாணம் பண்ணா நம்ம மன்னிக்கலாம் அப்படியா? அப்படி வரணும்ல, ரசூலுல்லாஹ் வந்து வசீலாங்கிற பதவி அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னா நம்மளுக்கும் கொடுப்பான் அப்படி இருந்துக்கலாமா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்காக பாங்க சொல்லிட்டு செலவாத்து ஓதணும்னா எனக்கு அவனு செலவாத்து ஓதுங்க, ரசூலுல்லாஹ் ஓதுறியல்ல எனக்கு அவனு ஓதுங்க, ரசூலுல்லாஹ் மறுமையில சிபாரிசு பண்ணுவாங்கன்னா நான் தான் சிபாரிசு பண்ணுவேன், ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் தானே, உன்னை உயர்ந்த இடத்துல வந்து அல்லாஹ் எழுப்புவான், அசாயம் கரப்புக்க மகாமன் மஹமூதா, உயர்ந்த இடத்துல அல்லாஹ் உன்னை எழுப்புவான், அவ்வளவு முடிந்த எழுப்புவான், என்ன எழுப்ப மாட்டேனா எப்படி நான் திருப்பி கேட்கலாம்ல? இது எதனால வருது அறியாமைங்க, அறியாமை. குரானை எப்படி விளங்குறது, எப்படி அதை அணுகுவதுங்கிற ஒரு நாலேஜ் இல்லாம இந்த மாதிரி ரெண்டு மூணு வார்த்தையை போட்டு என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு பெரிய இது மாதிரி காட்டுறாங்க. ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரத்யேகமானது என்று சிலது இருக்கிறது, எல்லாருக்கும் பொதுவானது சிலது இருக்கிறது. எது பிரத்யேகமானது என்று நேரடியாகவோ அதுல சிந்தித்து பார்ப்பதன் மூலமாகவோ விளங்குகிறதோ அந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும் உள்ளது. அவங்களே சில விஷயத்தை என்ன பண்ணிருப்பாங்க, உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், ஜக்காத் இருக்குது, ஜக்காத் வந்து நான் எனக்கு வசதி இல்லாட்டி நான் வாங்கலாம், உங்களுக்கு வசதி நீங்க வாங்கிக்கலாம், ஆனா ரசூலுல்லாஹ் வாங்கலாமா, வாங்கக்கூடாது. இதை வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் வாங்காத காரணத்தினால் நம்ம யாரும் ஜக்காத் வாங்க கூட, ஜக்காத் யார் தான் கொடுக்குறதுங்கிறேன், ரசூலுல்லாஹ் ஜக்காத் வாங்காத காரணத்தினால் யாருமே என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்து வாங்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்க்கு தடை இருக்குல்ல, அதனால நமக்கு தடை சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை இது எனக்கு மட்டும்தான் சொல்லிவிட்டாங்க. என்ன உள்ளான்னு சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. உதாரணமா நம்ம வந்து நோம்பு வைக்கிறோம், நோம்பு வந்து நம்மளுடைய நோம்பு சுபுகுட்டு மகரிப்பு தான், அதை தாண்டி வைக்கிறது நமக்கு தடை இருக்குது. சுபுகுல ஆரம்பிக்கணும்னு சூரியன் மறைஞ்சவனும் திறந்துடணும், இவ்வளவுதான் நம்ம நோம்பு. நபி ஸல்லல்லாஹு நோம்பு எப்படி தெரியுமா, விசால் நோம்பு. விசால்னா என்ன அர்த்தம், சுபுகுல நோம்பு வைப்பாங்களா, மகரிப்பு ஆயிருமா நோம்பாவே இருப்பாங்க, ராத்திரிக்கெல்லாம் நோம்பா இருப்பாங்க, அடுத்த நாள் நோம்பா இருப்பாங்க, அடுத்த நாள் நோம்பா இருப்பாங்க, 24 ஹவர்ஸ் ஆக மூணு நாள் நோம்பா இருப்பாங்க. சஹாபாக்கள்லாம் வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க மட்டும் இப்படி வச்சுட்டு எங்களை மட்டும் தடுக்கிறீங்கள அப்படிம்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஐயுக்கும் இஸ்லி, என்ன மாதிரி நீங்க யார் இருக்கிறீங்க, எனக்கு வந்து அல்லாஹ்புறத்திலிருந்து எனக்கு ரிசுக்கு தரப்படுகிறது, எனக்கு தாங்க முடியும், உங்களுக்கு முடியாது, நான் மூணு நாள் 72 மணி நேரம் நான் நோம்பு வைப்பேன், நீங்க என்ன செய்ய முடியாது, அப்படி வைக்க முடியாது, அதிகபட்சம் 12 மணி நேரம் தான் நீங்க வைக்க முடியுமே தவிர, கண்டினியூவாக 24 மணி நேரமோ 36 மணி நேரமோ உங்களுக்கு நோன்புக்கு அனுமதி கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. அசருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க, ரெண்டரை காலத்து நீங்க தொழுவாதீங்க தடுத்தாங்க, அவ தொழுதா நானும் தொழுது சொல்ல முடியுமா, அவ தொழுதா நான் தொழுதற்கு நீ உனக்கு தடனை தொழுவக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, உங்களுக்கு தடுத்து இருக்கிறாங்க, அப்ப இது எனக்கு மாத்திரம் உரியதுன்னு விளங்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, அவங்க மனைவிமார்களை வேற யாரும் கல்யாணம் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. மத்த யாரும் மௌத்தா போனா அவனுடைய மனைவிமார்களை வேற யாரும் செய்யலாம் விரும்பினா, ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டால் கல்யாணம் மறுமணம் பண்ணிக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, ரெண்டு விதமாக அமைந்திருக்கிறது. எந்த விதங்கள் வந்து அவங்களுக்கு மாத்திரம் உரியதோ அதுல யாரும் போட்டி போடக்கூடாது. எந்த விஷயங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கிறது அவங்களுக்கு மாத்திரம் உள்ளது இல்லை, அது அனைவருக்கும் அதுக்கு அனுப்பப்பட்டார், நமக்கே தெரிகிறது இது அனைவருக்கும் உள்ளதுதான் சொல்லி. அப்ப இந்த பையத்தை எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் இது வந்து அவங்களுக்கு மாத்திரம் உரிய அந்த லிஸ்ட்ல சேருமா அல்ல எல்லாருக்கும் உள்ளதா சேருமா, இந்த வசனமே சொல்லுது, உன்னிடத்தில் பையத்து செய்தவர்கள்
அல்லாஹ்விடத்தில் செய்கிறார்கள், அவங்க கையு மீது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கை இருக்குதுன்னு சொன்னா இது ரசூல் என்ற அந்தஸ்துக்கு சொல்லப்பட்டதுன்னு விளங்குதா? எவன் கையில வேண்டாலும் பையத்து செய்ய அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கை தான் இருக்குன்னு விளங்குற மாதிரி இருக்குதா? இதை பார்த்தாலே தெரிகிறது, இது ரசூல் என்ற முறையில், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம். இந்த சிறப்பு அதிகாரத்தில் போய் என்ன செய்கிறார்கள்? போட்டி போடுகிறார்கள். அவங்களுடைய தகுதிக்காக வேண்டியும் அவங்களுடைய அந்தஸ்துக்காக வேண்டியும் எதெல்லாம் இறைவனால் கொடுக்கப்படுகிறதோ அது அவர்களுக்கு மாத்திரம் சொந்தம். பொதுவாக தகுதிக்காக இல்லாமல் பொதுவாக எது கொடுக்கப்படுகிறதோ அதுலதான் நம்ம என்ன செய்யணும், ரசூலுல்லா மாதிரி ஆசைப்படணும், போட்டியிடணும். இது விளங்காம என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஆயத்தை கொண்டு வைத்துக் கொண்டு நான் எங்கள்ட்ட நீங்க செய்யணும், ரசூலுல்லாட்ட செஞ்சிருக்கிறாங்க. இது 48வது வசன அத்தியாயத்துல 10வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுகிறான், ரசூலுல்லாட்ட பையத்தை செய்யறதுக்கு தான் இந்த அந்தஸ்து. ஒண்ணு அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், லக்கத் 48:18 சொல்லி காட்டுகிறான், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன, இது இமாய் ஊனக தகத்த ஷஜரா, மரத்தடியிலே உம்மிடத்தில் பையத்து செய்தார்களே அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இப்படி நீ சொல்ல முடியுமா? என்னிடத்தில் யார் பார்த்து பையத்து செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு சொல்லாம, உன்னையே பொருந்தி கொண்டானான்னு சொல்லையில, அதாவது அவங்கள்ட்ட பையத்து செஞ்சாலும் பொருந்திக்கிற ரெண்டாவது விஷயம், யார் பையத்து வாங்குறாரு அவரை பொருந்தி கொண்டான்னு சொல்லாம முதல்ல. இங்கே என்ன இருக்கிறது, அப்ப யார் வந்து மூமின்கள் பையத் செய்தார்களோ அவர்களை ரலியல்லாஹு அல்லாஹு பொருந்தி கொண்டான், அவர்கள் உள்ளங்களில் உள்ளதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான், அழகியும் அவர்கள் மீது அமைதி அல்லாஹ் இறக்கி இருக்கிறான், சமீபத்தில் வரக்கூடிய வெற்றியையும் அல்லாஹ் அவர்களுக்கு பரிசாக வழங்கிவிட்டான் என்று 48:18 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் பார்த்து நமக்கு என்ன விளங்குறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வணக்க வழிபாடுகளுக்கு பையத் செய்யலாமே தவிர, அவங்கள்ட்ட மட்டும் செய்யலாமே தவிர, அந்த விஷயங்களை மார்க்கம் தொடர்பான விஷயங்களை வேறு யாரிடத்திலும் செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அந்த அக்கபாவுல பைய செய்வாங்கல்ல, ஒரு கணவாயில மதீனாவில் இருந்து சில சஹாபாக்கள்லாம் வந்து ரகசியமாக ரசூலுல்லாஹை சந்தித்து உறுதிமொழி எடுப்பார்கள். அப்ப சஹாபாக்கள்லாம் கேட்பாங்க, உங்கள்ட்ட உறுதிமொழி எடுக்க சொல்றீங்களா, எடுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்க கேட்பாங்க, உறுதிமொழி எடுக்க சொல்றீங்க, உங்களை ஏத்துக்கிற சொல்றீங்க, உங்க கண்ட்ரோலாம் கட்டுப்பட்டு நடக்க சொல்றீங்க, அதனால எங்களுக்கு என்ன என்ன எங்களுக்கு என்ன சொல்லுங்க அத அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வளனால் ஜன்னா, உங்களுக்கு என்னன்னு கேக்குறீங்களா, உங்களுக்கு ஜன்னத்து இருக்கு, உங்களுக்கு ஜன்னத்துக்கு நான் பொறுப்பு, உறுதிமொழி நீ எடுங்கிறாங்க. இப்ப நான் சொல்ல இயலுமா, அது நானே ஜன்னத்துக்கு போறேன்னு சொல்ல முடியுமா? இல்ல பையத்து செய்யறேன்னு கிளம்பி வர்ற ஆளுக்கு வந்து ரசூல்லா பையத்துக்கு எதுக்கு செஞ்சாங்க சகாபாக்கள்லாம் போய், ரசூல்லா கேரண்டி கொடுக்கறாங்க, என்கிட்ட உறுதிமொழி நீ எடுத்து அதன்படி நடந்தால் லக்கல் ஜன்னா, உனக்கு ஜன்னத்து கேரண்டி, சொர்க்கம் கேரண்டி. அவங்க சொன்னாங்க, இதை வந்து நானும் நீங்களும் எவரும் சொல்ல இயலுமா, எவ்வளவு பெரிய மகான் சொல்ல இயலுமா, ஒரு அபுபக்கர் சித்திக் இதை சொல்ல இயலும், மத்தள விடுதல்ல அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து யார் என்னிடத்துல உறுதிமொழி எடுக்கிறீங்களோ அவர்களுக்கு ஜன்னத்து சொல்ல இயலுமா? அபுபக்கருக்கு ஜன்னத்து வேண்டுமானால் ரசூலுல்லாஹ் சொன்னதுனால நம்ம சொல்லலாம், அபுபக்கர்கிட்ட உறுதிமொழி எடுத்தவங்க எல்லாம் ஜன்னத்துன்னு நம்ம சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அஹ்மதுல 21706 ஹதீஸ்ல இருக்கிறது, பையத்து செஞ்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு சொர்க்கம். அப்ப சொர்க்கம் என்று கேரண்டி கொடுத்தாங்களே, அது மனிதர் என்ற முறையில் கொடுத்தார்களா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் கொடுத்தார்களா? மனிதர் என்ற முறையில் யாரும் யாருக்கும் கொடுக்க ஏறுமா? அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கனால அல்லாஹ்ட்ட இருந்து அந்த மெசேஜ் பெற்று அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி பேச்சுகளை பேச முடியும். அதே மாதிரி வந்து இது எங்களுக்கு உபாதா பின் சாமி தெரிவிக்கக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிடுறாங்க, என்கிட்ட ஒரு உறுதிமொழி தர்றியா, ஹல்ல கைலா பையத்தின் உலகல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு, உனக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு, நீ என்னிடத்துல ஒரு பையத் செய்யறியா என்று கேட்கறாங்க அபூதர்கிட்ட. அவர் என்ன கேட்கிறாரு, என்ன சொர்க்கத்துக்கு பொறுப்பா, சொல்லுங்க உடனே செய்யறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த மனுஷன் யாசிக்க மாட்டேன்னு உறுதிமொழி கொடு, பெரிய விஷயம்லாம் இல்ல, சின்ன மேட்டர் தான், கையேந்த மாட்டேன், கையேந்த மாட்டேன் நீ உறுதிமொழி என்ற செஞ்சு கொடு உனது. அவர் சாவர வரைக்கும் ஒரு காலமெல்லாம் கையேந்தனா கிடையாது, இந்த உறுதிமொழி செஞ்சு கொடுத்தாரு. அபூதர்களுக்கு இவ்வாறு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எந்த அளவுக்கு எல்லாம் தன்னுடைய கையில் இருக்கிற சாட்டை கீழே விழுந்தாலும் எடுக்க விட மாட்டேன், எடுக்க நான் எடுத்துக்கிறேன், அடுத்தவன்ட்ட கேட்ட மாதிரி ஆயிரும், உறுதிமொழி கொடுத்துருமா, சொர்க்கம் பேர பேசியிருக்கிறோம், ரசூலுல்லாஹ்ட்ட சொர்க்கம் பேரம் பேசின பிறகு என்ன செய்யக்கூடாது, எவன் உதவி நான் ஆளமாட்டேன், ஏன் கையை கொண்டுதான் நான் நடக்க வேண்டும், அவர் நடந்து கொண்டார். இது முஸ்னத் அகமதுல 20533 ஹதீஸில் இடம்பெற்று என்ன காட்டுகிறது,